உங்களுடைய வம்சம் கியாமத்து நாள் வரைக்கும் உங்களுடைய மகனை ஏன் மறுமையில் எழுப்பப்படுகிற போது கூட துதாவுன யௌமல் கியாமத்தி பி அஸ்மாயிக்கும் வாஸ்மாயி ஆபாயிக்கும், தகப்பனார் பெயர் சொல்லித்தான் அவர் மறுமையில் எழுப்பப்படுவார், தகப்பனார் பெயர் கூறித்தான் கபரில் விசாரிக்கப்படுவார், ஆணாயினும் பெண்ணாயினும். அதனால்தான் இந்த மார்க்கத்தில் திருமணத்திற்கு பின்னாலே கணவன் பெயரை பின்னாலே எழுதுவது இஸ்லாமிய நியதி அல்ல, அது இஸ்லாமிய பண்பாடும் அல்ல. சில பேர் திருமணமான உடனே கணவன் பெயரை பின்னாலே சேர்த்து கொள்ளுகிறார்கள் அல்லவா. இஸ்லாமிய நடைமுறைகளுக்கு இது நேர் முரணானது. மௌத்து வரைக்கும் ஒரு பெண்ணினுடைய பெயர் தந்தையோடு மட்டும்தான் இணைத்து எழுதப்பட வேண்டும். ஃபாத்திமா பின்து முஹம்மதின், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மகள் ஃபாத்திமா. ஆயிஷா பின்து அபி பக்கர், அபூபக்கருடைய மகள் ஆயிஷா.